அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ஆசை அப்படிங்கிற விஷயம் இல்லாமலே இருக்காது எதை வேணாலும் ஆசையாக இருக்கலாம் ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஆசையாக இருக்கலாம் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசையாக இருக்கலாம் எல்லாமே ஆசையாக இருக்கலாம் ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுல கூட ஆசையாக இருக்கலாம் இதை சாப்பிட்டா ஆசையாக இருக்கும் இதை பண்ணால் நல்லாயிருக்கும் இதை நம்ம பண்ணலாம் எதுக்கு எல்லா விஷயமுமே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆசை எப்படி இருக்கணும் அந்த ஆசை வந்து எந்த விஷயத்துலலாம் இருக்கணும் எது மாதிரியான ஆசைகளாக இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதே அப்படின்னு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு ஒரு காட்டு வழியாக தான் போகணும் அந்த கிராமத்தை போய் நம்ம அடையணும்னா ஒரு காட்டு வழியாக தான் போகணும் அப்படி ஒரு காட்டு வழியாக ஒரு இளைஞன் போயிட்டுருக்கான் அவன் ஊருக்கு போயிட்டுருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி திடீர்னு ஒரு பூதம் வருது அவனை எதிர்பார்க்கலை என்னடா இவ்வளோ பெரிய பூதம் நம்ம முன்னாடி வந்து நிற்கிதே அப்படின்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை டக்குன்னு பூதம் வந்துருச்சு இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அது உடனே சொல்லுது ஐயா உங்களுக்கு நான் வந்து ஒரு வரம் தரேன் நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லுது என்ன அப்படின்னு கேட்குறான் நீங்கள் இப்போ நேராக உங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏழு கலயம் வச்சுருக்கேன் கலயம்னா மண் பானை மாதிரி இருக்குது அது பேர் கலயம் ஏழு கலயம் வச்சுருக்கேன் அந்த ஏழு கலையம் ஃபுல்லாகவே வந்து தங்கம் பொன்லாம் நான் நிரப்பி வச்சுருக்கேன் அதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அது சொல்லுது இவன் உடனே சந்தேகத்தோடய தான் வீட்டுக்கு வரான் வந்து பார்க்குறான் அதே மாதிரி இருக்குது ஏழு கலயம் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னா ஆறு கலையமில் நிரம்பி வழியுது ஃபுல்லாக இருக்குது அந்த பொன் பொருள் தங்கத்தால் என்னென்ன இருக்குமோ எல்லாமே நிரம்பி வழியுது ஏழாவது கலயம் மட்டும் பாதி தான் இருக்குது ஃபுல்லாக இல்லை பாதி தான் நிரம்பி இருக்குது இவனுக்கு அந்த ஆறு தான் இருக்கிறது நினச்சி சந்தோஷமா இல்லை இந்த ஏழாவது இது கம்மியாக இருக்கே இதை எப்படியாவது நம்ம ஃபில் பண்ணிடணும் எப்படியாவது அதை முழுதும் நம்ம நிரப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அதுக்காக உழைக்கிறான் உழைக்கிறான் சம்பாதிக்கிறான் ஒரு நேரம் விழாமல் உழைச்சி சம்பாதிச்சு பார்க்குறான் போடுறான் அந்த கலையத்தில் வெறும் பொண்ணாக வாங்கி தங்கமாக வாங்கி சேர்க்குறான் அது என்ன ஆகலைன்னா நிரம்பலை உடனே என்ன பண்ணுறான் ஒரு வேளை வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பட்டினி போடுறான் அவன் அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க இவனும் பட்டினி இருக்கான் ஒருவேளை பட்டினி இருந்தும் சம்பாதிச்சு அதில் நிரப்பி பார்க்குறான் நிரம்பலை ரெண்டு வேலை பட்டினி இருக்காங்க ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு இவனே அதை மாதிரி பண்ணுறான் ரெண்டு வேலை மட்டும் சாப்பிட்டுட்டு பட்டினி போட்டுட்டு குடும்பத்தில் இருக்கவங்கள அந்த பண் கலையத்தை நிரப்பி பார்க்குறான் ஏழாவது கல்லையத்தை அப்படியும் அது நிரம்பலை இப்படியே நிரம்பாமலே இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா அடுத்து மூணு வேலை பட்டினி போட்டான் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவோம் கொஞ்சம் சாப்பிடுவோம் தண்ணியாக குடிப்போம் இப்படியே பட்டினி போட்டான் ஒன்றுமே நிரம்பவே இல்லை திரும்ப என்ன ஆயிடுச்சுன்னா உடனே இவன் பூதத்தை வேண்ட ஆரம்பிச்சிட்டான் பூதமே நீ இதை மாதிரி கொடுத்த நானும் இதை மாதிரி பண்ணுறேன் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டோம் அப்படி சாப்பிட்டோம் என் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நோய் வந்துடுச்சு பட்டினியால் எங்களை எப்படியாவது வந்து இதுக்கு ஒரு வழி சொல்ல எங்களை இதுலேருந்து வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் அந்த பூதம் இப்போ அவன் முன்னாடி வருது வந்து சொல்லுது நான் உனக்கு ஆறு கலையம் ஃபுல்லாகவே பொன் கொடுத்தேன் நீ நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் அந்த ஆறையும் வச்சு சந்தோஷப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் இது போதும் இதை உள்ளதை வச்சு மேல் மேலும் நம்ம எல்லாேருக்கும் கொடுத்துருக்கலாம் இல்லாதவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணியிருக்கலாம் எப்படியும் நல்ல வழிகளில் நீ அதை பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் நீ என்ன பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு ஏழாவது இதை எப்படி நிரப்பணும் அப்படின்னு நீ பேராசப்பட்ட அதனால உழை உழைச்ச உழைப்பில் அர்த்தம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஒரு வேளை பட்னி போட்டுட்டு அடுத்து ரெண்டு வேலை பட்டினி போட்டு வீட்டில் உள்ளவங்களையும் நீ கஷ்டப்படுத்திட்ட அதனால இருக்கிறத மட்டும் வச்சு சந்தோஷமாக வாழணும் எப்படி அப்படிங்கிறத நீ கற்றுக்க மறந்துட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுச்சான் உனக்கு அதனால் இந்த பொன் பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அது கூடவே எடுத்துகிட்டு போயிடுச்சான் அது மாதிரி எதை இதில் ஆசைப்படணும் அந்த அப்போ அருள் மேல ஆசைப்படுறதுனால அது நமக்கு உபயோகமா இருக்குமா பயன்படுமா அதனால நமக்கு அது தேவையா அது நமக்கு நன்மை தருமா இல்லை தீமை தருமா அப்படிங்கிறதையும் நம்ம தான் எடுத்து சொல்லணும் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதை எவ்வளோ நாளைக்கு பயன்படுத்துவோம் அதில் என்னென்னலாம் நன்மை இருக்குது இல்லை அதை எப்படி செஞ்சுருப்பாங்க எவ்வளோ நாள் மட்டும்தான் நம்ம அதை வச்சுக்க முடியும் எவ்வளோ நாள் தான் அதை நம்மளால் பாதுகாக்க முடியும் இல்லை வச்சிருக்க பொருளை வச்சு எப்படியெல்லாம் நம்ம அதை பயன்படுத்தணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க நீங்கள் சாப்பாடு விஷயமே எடுத்துக்கலாம் அம்மா வீட்டில் இட்லியோ தோசையோ செஞ்சுருப்பாங்க ஆனால் பசங்க என்ன கேட்பாங்க எனக்கு பூரி தான் வேணும் இல்லை இல்லாத ஒரு சாப்பாடை சாப்பாடைதை கொண்டு வா அப்படின்னு கேட்பாங்க உடனே நம்ம அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க பிள்ளை கேட்டுட்டான் அதை செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அக்கறையில் கடகடன் செஞ்சு கொடுத்துட்றாங்க இது சாப்பாட்டோட மட்டும் முடிகிறது கிடையாது அது எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம் உன்னை வேணும்னு அடம் பிடிக்கிறாங்கன்னா உடனே கண்ணை மூடிட்டு வாங்கி கொடுத்துட்றோம் கேட்டால் நம்ம தான் கஷ்டப்பட்டோம் பசங்கள் நல்லா இருக்கட்டும் பசங்களும் கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம்லாம் தெரிஞ்சு வளரணும் என்னென்ன அதில் கஷ்டம் இருக்குது கேட்ட உடனே நமக்கு எல்லாம் கிடச்சிருது அப்படின்னு அவங்களும் அதை தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறத வச்சு மட்டும் எப்படி வாழணும் எந்த அளவுக்கு ஆசைப்படணும் அது எப்படி பேராசையாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தான் அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும் நன்றி வணக்கம்